எல்லாமே பிடிச்சிருந்தது. இல்ல அவருக்கு இவ்வளவு ஏஜ் ஆனாலும் சூப்பரா நடிக்கிறாங்க. ஓகே சார், செம்ம கிளாப்ஸ் கொடுக்கும். நான் எப்பயுமே தூங்கிடுவேன் தியேட்டர்ல, இன்னைக்கு ஃபுல்லு பார்த்தேன். பின்னாடிதான் ஃபுல் கதையும் புரிய ஆரம்பிக்கும். அமர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. கமல் ஆக்டிங் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். சான்ஸே இல்லை, அவருக்கு இவ்வளோ ஏஜ் ஆனாலும் சூப்பராக நடிக்கிறாங்க. எனக்கு விஜய் சேதுபதி கேரக்டர் நல்லா இருக்கு. எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மாஸ் லோகேஷ் சாருக்கு தான் செம்ம கிளாப்ஸ் கொடுக்கும். படம் சூப்பரா இருந்துச்சு. அப்படிலாம் இல்ல, புரிஞ்சிச்சு. நாங்க 10 minutes மிஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கே படம் நல்லா புரிஞ்சிச்சு. சூப்பரா இருக்கு. அனிருத் சாருக்கும் பெரிய கிளாப்ஸ், நல்லா இருந்துச்சு படம். வேற லெவல். விஜய் சேதுபதினாலே மாஸ் தானே, சூப்பரா இருந்துச்சு. படமே பெஸ்டா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு. நான் எப்பயுமே தூங்கிடுவேன் தியேட்டர்ல, இன்னைக்கு ஃபுல்லு பார்த்தேன். எப்படி இருக்கு? சூப்பர். கமல் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஏஜ்ல சான்ஸே இல்ல. இல்லையே, இருந்தாரு படத்துல. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது? ரிலாக்ஷமே நல்லா இருக்கும். கமல் நல்லா இருக்கு, பரவாயில்ல. எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. எல்லாமே பிடிச்சிருந்தது. யாருடைய ஆக்டிங் விஜய் சேதுபதி? கமல் விஜய் சேதுபதி ஃபேன். மியூசிக் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. இடைவேளை எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது கிளைமேக்ஸ். படத்தோட ஒன் லைன் ஸ்டோரினா என்னன்னு சொல்லுங்க. ஒன் லைன் ஸ்டோரினா ஃபைட் தான். படத்துல மெசேஜ் எல்லாம் சொல்லிருக்காங்களா? மெசேஜ் இல்ல. சென்டிமெண்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஓகே மேம். படத்துக்கு ரேட்டிங்னா எவ்வளவு தெரியும்? 5 to 5. நல்லா இருக்குங்க சார் படத்துல ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிக்கும் கொஞ்சம் ஏஜா இருக்கவங்களுக்கு புரியாது ஃபுல்லா ஃபைட் சீனா இருக்கிறதால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் சென்டிமெண்ட்ல. குழந்தைய வச்சு குட்டி ஒரு குழந்தைக்காக இவ்வளவு பெரிய போர் நடக்கிற மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருக்கு. அமர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு சார், படம் சூப்பரா இருக்கு. எமோஷனல் சீன்ல கமல் சாரும் அந்த குழந்தையும் இருந்த சீன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல். சார் கூட அந்த சாங்கே சூப்பரா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படத்துக்கு ரேட்டிங் எவ்வளவு? 5 star. கமல் சாருக்கு என்ன சொல்றது, சூப்பரா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் படம் நான் தியேட்டர்ல இதான் பாக்குறேன். வேற லெவல். குழந்தையோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. எமோஷனல்லாம் எப்படி ஒர்க்அவுட் ஆயிருக்குங்களா? எல்லாமே கலந்துருக்கு படம். படத்தில் ஃபேமிலி ஸ்டோரியும் சொல்லியிருக்காங்க, குழந்தை பற்றியும் வந்திருக்கு, ஃபைட்டு ஸ்டோரி எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு படம். ஓகே மேம், தேங்க்யூ. படத்தில் வந்து உலக நாயகன் கமல் தசாவதாரம் எடுத்த மாதிரி, அந்த நவரச நாயகம் அந்த மாதிரி வந்து அவர் நடித்தது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, ஹாலிவுட்டில் குருதி புனலில் டிடிஎஸ் எஃபெக்டை கொண்டு வந்தார். டிடிஎஸ் அவர் எத்தனை வரலாம் தமிழ்நாட்டில் தமிழர்கள்லாம் நம்மளாம் முதல் தெருக்கூத்தாடுறாங்கன்னா தரத்து கீட்டில் உட்காந்து இப்படி பார்ப்போம், எச்சு துப்பிக்கிட்டு மண் தரையில். அதை வந்து அட்வான்டேஜாக அண்ட் ஹாலிவுட் லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியா அங்கே இருக்கிற அண்டு என்னது அது வால் டிஸ்னி, அதை வந்து சென்னை கோடம்பாக்கத்தை கோழி விட்டாக்கி பாலிவுட்டில் இவர் போய் ஹிந்தியில் பேச ஆரம்பித்தா, அங்கே தர்மேந்திர சிங்லேருந்து யார் சல்மான் கான்லேருந்து எல்லா கானும் இவரை கண்டா இப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி நாங்கள் ஹாலிவுட்டே கலக்குவோம். இன்னும் எங்கள் குலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து ஹாலிவுட்டில் போய் காலடி எடுத்து வச்சா ஹாலிவுட்டே லாஸ் ஏஞ்சல்ஸ் எங்கே சக்ஸஸ் ஆகிடும். ஓகேங்களா? அந்த ஹெச்பிஓ சிஎன்என் பிபிசி ஏஎக்ஸ்என் ஸ்டார் மூவிஸ் எல்லா மூவிஸும் வானத்தில் மின்னலாம் நட்சத்திரம் என்ன கமலை, அது வட துருவம்னா கமலஹாசன் தென் துருவம். அவர் ஆக்டிங்லாம் யாரும் கற்று தரல, அதெல்லாம் ரத்தத்திலே பிறப்புலேயே கூடியே பிறகு கடைசி வரைக்கும் கூடியே தான் இருக்கும். எல்லாம் நிறைய
கமல்ஹாசன் சார் எல்லாம் சூப்பராக லோகேஷன் தான் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது நல்லா இருக்குது, பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். லாஸ்ட்டில் சூர்யா வந்து ரொம்ப சூப்பர் ப்ரோ, ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப பர்ஃபெக்ட். தலை தலை சூர்யா சூர்யா தான். படம்லாம் நல்லா இருக்கு. படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சது? கமல் சார் வந்து நல்லா சொல்லியிருக்காரு எல்லா தத்துவத்தையும். படம் நல்லா இருக்கு. யாருடைய கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? விஜய் சேதுபதி ரொம்ப அருமையாக இருந்தாங்க. ஹிட்டு தானா? இல்லை ரொம்ப விக்ரம் தான் பிடிச்சிருக்கேன். கிளப் சூப்பராக பார்க்க நல்லா இருக்குது. லாஸ்ட் சீன் நல்லா இருக்குது. சூர்யா சூர்யா ஆக்டிங் பண்ணிக்கிறாரு. ஓகே, படத்தில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆக்டிங் தான், கமலோட ஆக்டிங். கமலோட ஆக்டிங் விஜய் சேதுபதி செமையா பண்ணி. படம் யாருடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு சூர்யா கேரக்டர் விஜய் சேதுபதி. கமல் கமல் படம் சூப்பர் தான். சூர்யா தான் மாஸ்டர் கேரக்டர். ரோலக்ஸ் ரோலக்ஸ்.